Assalamu alaikum and hi everyone. I am Arshia from Arshia's Recipes. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆனியன் மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: அரை கிலோ மட்டன், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் பெப்பர்தூள், இஞ்சி வளப்பூடு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன். நான் வந்து 200 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரை கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ பொடி வெங்காயம் எடுத்துருக்குறேன். ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லி புதினா எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு பவுலில் இஞ்சி வளப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், தனியாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், மசாலா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 kg கறியாதே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இதோட நம்ம வச்சுருந்த தக்காளி, மல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வாட்டர் ஊற்றாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரவே வதக்கணும். இந்த பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே அழகாக வந்துருச்சு. இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இதில் 3 விசில் வந்துருச்சு. நம்ம கறியில் நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம இன்னொன்று பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நம்மளுடைய மட்டன் ஆனியன் கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இன்ஷாவா இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபில் வீடியோ. உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.